தம்பி, யார்ப்பா நீ? எதுக்கு எங்க ஊர் பொண்ணை பார்த்து தூக்கிட்டு போயிருவேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கா? உன் பேச்சு வேணா சரியில்லை. என்ன ஆட்டுக்குட்டிய தூக்கிட்டு போயிட்டுமான்னு தான் கேட்டேன். என்னம்மா, அவன் ஆட்டுக்குட்டியவா கேட்டான்? நீ உண்மையை சொல்லு, அவன் உன்னே தானே கேட்டான்? ஆமாண்ணே. என்னப்பா தம்பி இது, பொம்பளை பிள்ளைய பார்த்து பேசுற பேச்சா இதெல்லாம்? யார் நீ, உனக்கு எந்த ஊரு? என்ன, எனக்கும் இந்த ஊர் தான். இந்த ஊரா? உன்னை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையப்பா. யார் நீ, உன் வீடு எங்க இருக்கு? என்ன கோவப்படாதீங்கண்ணே, உண்மையை சொல்லிடுறியே. என்ன உண்மையை சொல்ல போறா? உங்க வீட்டில் உனக்கு பொம்பளை பிள்ளைகள்ட்ட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்கலையோ? என்ன, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணே. எனக்கு இந்த ஊர்ல தான் பொண்ணு பார்த்துருக்கு. அதுக்கு போற வர பொம்பளை பிள்ளைகள்டெல்லாம் வம்பிழுத்துட்டு இருப்பியோ? என்ன வம்பிழுக்கலண்ணே, எனக்கு பார்த்துருக்க பொண்ணே இதுதான். நானா? என்னப்பா சொல்றா, இந்த நெட்ட மாதிரி தான் உனக்கு பார்த்துருக்க பொண்ணா? ஆமாண்ணே, நேற்று தான் பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிருக்கோம். சீக்கிரமே எங்களுக்கு கல்யாணம் இருக்கும், சொல்றேனே வந்துருங்க. நெட்ட மாதிரி என்னம்மா இதெல்லாம்? இந்த பையன் சொல்றது உண்மையா? என்ன அது வந்து எங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையம்மா. அலமேலுக்கு இது தெரிஞ்சா வருத்தப்படுவா. ஏமா இப்படி பண்ணிட்டா, அவகிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? என்ன வருத்தப்படாதீங்கண்ணே, எனக்கே திடீர்னு தான் தெரியும். இருந்தாலும் எங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமா? எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. அலமேல் கேட்டா இன்னும் கஷ்டப்படுவாமா? என்ன கஷ்டப்படாதீங்கண்ணே, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் நடக்கல. எதுமா கல்யாணம் நடக்கலன்னு சொல்றியோ? ஐயோ, இந்த அண்ணன் வேற எல்லாத்தையும் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிட்டியாவில. நான் இப்ப என்னத்த சொல்லுவேன்? இவரு வேற வந்து இப்படி சொல்லிட்டாரு, இந்த அண்ணன் வேற இப்படி புரிஞ்சுக்கிட்டாவ. என்ன நடக்க போதோ தெரியல. நெட்ட மாதிரி மாப்பிள்ள பையன் நல்லாதாமா இருக்காரு? அப்படியானே? ஆமாமா, உங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுல திடீர்னு மாப்பிள்ள பாத்துட்டாவளோ? ஆமா நினைக்கிறேனே. பயப்படாதம்மா, அண்ணே ஒண்ணும் சொல்ல மாட்டேன். இங்க பாருப்பா தம்பி, நெட்ட மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு பொண்டாட்டி ஆயிருவா. அப்போ நீ அவளை எங்க வேணாலும் கூட்டிட்டு போலாம், வரலாம். இப்போ இப்படி காட்டுக்குள்ள வந்து நின்னுட்டு தூக்கிட்டு போயிருவேன், அப்படி பண்ணிருவேன், இப்படி பண்ணிருவேன்லாம் சொல்லக்கூடாதுப்பா. பாக்குறவையே கேக்குறவையே என்ன நினைப்பாவ? நெட்ட மாதிரியும் கொஞ்சம் பயந்த பிள்ளை. இவ்வளவு பயந்த பிள்ளை, கொஞ்சம் விட்டா என்னையே தூக்கி சாப்பிடுவா. இவர் என்ன இப்படி சொல்றாரு? என்ன, அப்போ நான் வீட்டுக்கு போறேனே. சரிப்பா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரணும். சரிண்ணே, வந்துருவோம். நான் வரேனே. நெட்ட மாதிரி பாய். பாய் நெட்ட மாதிரி. உனக்கு ரொம்ப நல்ல மாப்பிள்ளைய தான் வீட்டுல பாத்துருக்காவ. ஆமாண்ணே. நான் வரேம்மா, சீக்கிரமா ஆடை பத்திட்டு வீட்டுக்கு போ. சரிண்ணே. ஐயோ, இந்த அண்ணன் வேற எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு போயிருக்காப்ல. கண்டிப்பா அலமேலக்கா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லுவாவ. அலமேலக்கா என்ன நினைப்பாவன்னு தெரியலையே. இவர் எதுக்கு இப்படி சொன்னாரு? எங்க எங்க வீட்டுல வந்து பேசி முடிச்சாரு? எப்ப என்னைய பொண்ணு பார்க்க வந்தாரு? நான் தான் அங்க போய் அவருக்கு காப்பி கொடுத்தேன். இவர் என்னைய பார்த்துட்டு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. எனக்கும் இவரதான் பிடிச்சிருக்கு. ஆனா கல்யாணம் எப்படி முடியும்? மஞ்சுவா பொண்ணு பார்க்க போயிட்டு என்னைய பிடிச்சிருக்குன்னு சொன்னா கண்டிப்பா இதுல ஏதோ குழப்பம் தான் வரப்போகுது. எல்லாருக்கும் தெரிய வர அன்னைக்கு அவ்வளவுதான் நான் செத்தேன். இவரு வேற பாத்துட்டாரு. இனி என்ன நடக்குமோ எது நடக்குமோ தெரியலையே. அங்க போனா அலமேலக்கா கேள்வியா கேப்பாவ. யாருக்குன்னா கீதா வேற என்னவோ மஞ்சு வாழ்க்கையை நான் தான் கெடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கா. போச்சு, அம்மைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, கொன்றுவா. ஏ ஆடுவலா, வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். நீங்களும் வரமாட்டீங்களா? அப்ப நான் போறேன். நாளைக்கு வந்து வீட்டுக்கு கூட்டு போறேன். அப்போ வாங்க போவோம். பொண்ணுதாயி, பொண்ணுதாயி, வா நிக்கிளி. என்ன திடீர்னு வந்திருக்கா? சேர் எடுத்துட்டு வந்து போடட்டுமா? எதுக்கு, நான் கீழேயே உட்காருவேன். முன்னாடி மாதிரி பிள்ளைலாம் இந்த வீட்டு சம்மந்தி. நாங்களும் நல்லா கவனிக்கிறோம்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பொண்ணுதாயி, நம்ம எப்பயும் போல இருப்போம். சரி, என்ன விஷயமா வந்திருக்கா? அது அடுத்த மாசம் 12ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சிருவோமா? எனக்கு இந்த மாசம் நாள சம்மதம் தான். பூங்கடிகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க. அவனுக்கு இந்த வார நாள சம்மதம் தான். ஏன்னா அவன எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பேத்திக்கு எப்ப கல்யாணம் பண்ணி பேர எப்ப வீட்டுக்கு வருவானு எதிர்பார்ப்போட இருக்கோம். இன்னைக்கு கல்யாணம் சொன்னாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். சரி பொண்ணு தாயி, நீ எல்லாம் ஏர்போர்ட்டோட இருக்க.
அவளுக்கு என்ன நகை எதுவும் செய்யலையோ? இருக்கு, என் நகையே என் மாமனுக்கு போட்ட நகையே இருக்கு. அதையே கொண்டு போட்டுட்டு கட்டி வச்சிடலாம்னு நாங்க நினைச்சோம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். அவ இந்த காலத்து பிள்ளல்ல. புது டிசைனை செஞ்சு போடு. புது டிசைனை விட பழைய டிசைன் வேற அழகா தானே இருக்குது. என் நகை ஒரு 7 பவுனோ, என் மாமன் நகை ஒரு 3 பவுனோ இருக்கு. அதை கடையில கொடுத்தா பாலிஷ் போட்டு தந்துருவாங்க. புதுசு மாதிரி வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு கிடக்கும். கல்யாணத்துக்கு கழுத்துல போட்டா அழகா இருக்கும். என்னது, வெறும் 10 பவுன் தானா? பொண்ணுதான் ஏனோ சொத்து எழுத போறா, வீட்டு எழுதி வைக்க போறா, கடை எழுதி வைக்க போறான்னு அது இதுன்னு எதுவும் சொல்லிட்டு இருந்தா. இப்படி 10 பவுன் போட்டா என்ன அர்த்தம்? நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, நகை நட்டெல்லாம் நிறைய போட்டு சீர்வரிசை எல்லாம் கொடுத்து அனுப்பணும்னு. இப்படி எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னு என்ன அர்த்தம்? எனக்கே எங்க அம்மா அந்த காலத்துல 50 பவுன் நகை போட்டாவ. இந்த காலத்துல போய் வெறும் 10 பவுன் போடின்னு சொல்றா. என் மகன் வெளியூர்ல வேலை பார்க்க கார் வச்சிருக்கான். சொந்த வீட்டுல இருக்க ஒரு கஷ்டம் கிடையாது. இப்படி 10 பவுன் 15 பவுன் சொல்லியிருந்தா நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். எனக்கு அந்த காலத்துல போட்டதை விட ஒரு குண்டு மணியாவது அதிகமா இருக்காண்டாமா. என் மூத்த மருமகளுக்கு 100 பவுன் நகை போட்டாவ. உன்னைய அவ்வளவு போடுன்னு சொல்லல, 50 தாண்டி 51 போடு. நானும் எல்லாத்தையும் பெருமையே மருமகன் என்னைய விட அதிகமான நகை போட்டு வந்திருக்கான்னு சொல்லுவேன். 10 பவுன் 10 பவுன் யார்ட்டையும் போய் வாயே திறக்க முடியாது. இது என்ன அநியாயமா இருக்கு? நாங்க தான் சொத்து எழுதி வைப்போம்ல. இப்படி நகையை தான் தீர்வரிசையை தானா எங்களால் சொத்தெல்லாம் எழுதி வைக்க முடியாது சொல்லிவிட்டேன். நீ இப்படி சொல்லுவேன் தெரிஞ்சிருந்தா நான் முதல்ல பேசியிருக்கவே மாட்டேன். என் மகனை இந்த வெயிட்டு வாசல்ல மிதிக்க விட்டுருக்க மாட்டேன். நீ அன்னைக்கு எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டையாட்டினால அதனாலதான உன் பேட்டியை கட்டுறதுக்கே நான் சம்மதிச்சேன். இப்ப எப்படி 10 பவுன் போடுவோம், 7 பவுன் போடுவோம்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் சரி வராது பொண்ணு தாயி. வாங்கி வச்ச நகை ஒரு 25 பவுன் இருக்கு.
அலமேலு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னதுங்க? நம்ம நெட்ட மாதிரி இருக்கல்ல, அவளுக்கும் கல்யாணம் கூடிட்டான். அப்படியா? அவ என்கிட்ட சொல்லவே இல்லையே. யாருக்குமே சொல்லலையாமா. நானே இப்பதான் திடீர்னு அந்த பையனை பார்த்தேன். அந்த பையன் தான் சொன்னான். அப்ப கூட நெட்ட மாதிரி சொல்லல. அதுக்கு பிறகு அவட்ட கேட்ட பிறகுதான் சொன்னான். அப்படியாங்க? இவ்வளவுக்குள்ள பழகின பிறகும் நம்மகிட்ட சொல்லல பத்தியில? இன்னைக்கு அவ வரட்ட அவட்ட கேட்க மாட கூடாது.